रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्तां सदा कृति अस्मद्यो नमः। अनेवरुक्कुम नमस्कारं। திருப்பாவியின் 23வது பாசுரம் 5வது காட்சியில 3வது பாசுரத்திற்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பிராட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனோட உள்ள வந்தாச்சு, கண்ணனை எழுப்பியாச்சு, எப்படி கட்டாட்சிக்கணும்னு சொல்லியாச்சு, இவா சரண்டராக, கிருஷ்ணன் இவாள்கிட்ட சரண்டராக, இவா ரெண்டு பேர் நல்ல பரஸ்பரமா நன்னா பேசிக்கிறா. அப்ப கிருஷ்ணன் கேக்குறான், என்ன வேணும் சொல்லுங்கோ, எதற்காக வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப நம் கோதைநாச்சியாரும் தோழிகளும் என்ன சொல்றா, இது திருப்பள்ளி அறை கிருஷ்ணா, இங்க ரகசியமா பேசுற விஷயம் கிடையாது, நாங்க வந்த விஷயத்தை ஊரறிய நாங்க பேச வேண்டும், உன்னுடைய நடை அழகாங்க அனுபவிக்க வேண்டும், ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும், உன்னுடைய அழகை பார்க்கணும் நாங்க, அதனால நீ ஒரு சிங்க நடை போட்டு அந்த ஊரறிய உன்னுடைய சிம்ஹாசனத்தில் வந்து அமர வேண்டும், அப்புறம் வந்து உட்கார்ந்த பிறகே நாங்க என்ன வேணுங்கறத சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்றா. இந்த பாசுரமானது ரொம்பவே முக்கியமான பாசுரம். ஏன்னா பெருமாளை எம்பெருமானை மந்திராசனத்திற்கு உட்கார வைக்கக்கூடிய இந்த பாசுரமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பாவையில் உள்ள அனைத்து பாசுரங்களுமே பார்த்தீங்கன்னா ஆகமத்துல சொன்ன பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி நம் கோதைநாச்சியார் இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை நமக்காக கொடுத்திருக்கா. அதனந்தனைக்குமே நம்ம இந்த பாசுரத்தை பெருமாளிடம் சேவிப்பது என்பது நம் வழக்கம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான கிரந்தம் இது. அவ்வளவும் உபச்சாரம், பெருமாளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டுள்ள கிரந்தமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பாசுரத்துல என்ன சொல்றான்னா, மாரிமலை முழஞ்சில் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தேரா. எப்படின்னா முதல் 4 வரிகள் வந்து அந்த சிங்கமானது தன்னுடைய வேட்டைக்கு எப்படி கிளம்புகிறது அப்படிங்கறதுதான் முதல்ல குறிப்பிடுறா நம் கோதைநாச்சியார். அதை நம் கிருஷ்ணனோடு ஒப்பிட்டு அனுபவிக்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாவும் அழகாவும் இருக்க போறது. ஒரு சிங்கமானது மழைக்காலத்துல என்ன, மாரிமலை முழஞ்சில் என்று செல்லும்படியாக மழைக்காலத்துல எங்கேயும் போகாது. பகை, யுத்தம், சண்டை எல்லாத்தையும் மறந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைமா அது. தலைவன் தலைவி இரண்டு பேரும் கூடும் காலமா அது. அப்போ என்ன பண்ணுமா, மண்ணி கிடந்துறங்குமா, அப்படியே ரொம்ப ஈடுபட்டு வேட்டையானது ஆரம்பிக்க போறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுமா, சீரிய சிங்கமாக என்ன பண்ணுமா, புறப்படுமா. புறப்பட்டு அறிவுற்று தீவிழ்த்து அந்த நெருப்பு போன்ற பார்வை, அந்த பார்வையானது எதற்கு, தன்னுடைய வேட்டையை போறது அப்படிங்கறத குறிப்பிடுறது. வேரிமயர் பொங்க எப்பாடும் தன் தலையை நாலா பக்கமும் அசைத்து தன்னுடைய பிடரிமுடியை ஒரு சிலுப்பு சிலுப்பி தன்னுடைய சரீரத்தை உதறி அப்படியே என்ன பண்ணுமா, கிளம்புமா தன்னுடைய வேட்டைக்கு மூறி நிமிர்ந்து, அப்படியே ஒரு ஒரு சோம்பலை முறித்து கொண்டு கர்ஜனை புறப்படுமா வேட்டைக்கு. அப்படி அந்த மழைக்காலத்துல இருந்த சிங்கமா அது அப்படின்னு சொல்லும்படியாக எழுந்து அந்த குகையை விட்டு வெளில வந்து தன்னுடைய இரையை தேட கிளம்புமாம் சிங்கம். இதுதான் ஒரு சிங்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள விஷயம். இது நம் யாதவ சிங்கத்திற்கு எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, இங்க நம் யாதவ சிங்கமான கிருஷ்ணனை பற்றி குறிப்பிடியா, பெருமாள் வந்து உறங்கும் சிங்கமாக இருந்தான், இப்பொழுது முழங்கும் சிங்கமாக வர வேண்டும் அப்படின்னு கோதைநாச்சியார் கூப்பிடுறா. எப்படி இருந்தான், நப்பின்னை பிராட்டியின் மலை போன்ற திருமார்பில் மண்ணி கிடந்துறங்கும் சிங்கமாக இருந்தான். அவளுடைய அழகுல ஈடுபட்டு அப்படி உறுதியோடு தூங்கின்றிருந்தானா நம் கிருஷ்ணன். நாம வந்து பாட வந்திருக்கோம் அப்படி பாடுறத கேட்டு எழுந்து தீ விழித்து அந்த தீ விழியானது கம்சனை போன்றவர்களை சுட்டெரிக்க கூடிய விழியாக இருந்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி சர்வகந்தம் கமிழும் அந்த பெருமாளினுடைய திருமேனியில் அந்த நறுமணங்களானது எக்கு 4 திசைகளிலும் பறக்கும்படியாக திருமேனியை நன்கு அசைத்து கொண்டு அப்படி எப்பாடும் பேருந்து தரி மூறி நிமிர்ந்து அப்படியே சோம்பலை முறித்து கொண்டு கிருஷ்ணா நீ முழங்கி கொண்டு அப்படி கம்பீரமாக எழுந்து நடந்து வரணும், ஆனால் மாசுச்சக என்று முழங்கி கொண்டே நீ வர வேண்டும், நான் இருக்கேன் குழந்தைலா அப்படின்னு அப்படிங்கறது. நீ எது செஞ்சாலும் மதுரம் கிருஷ்ணா, நடந்தா மதுரம், உட்கார்ந்தா மதுரம், பேசினா மதுரம், எது பண்ணினாலும் மதுரம் இல்லையா, அதனால இப்பேற்பட்ட இந்த உன்னுடைய நடையழகை நாங்க
தாங்கள் ரசிக்க வேண்டும், வந்து உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாமல் போதருமா போலே நீ பூவைனா, இப்படி சிங்கம் போன்ற காம்பீரியமா வந்துட்டு அதே காம்பீரியத்தோட என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்டுடக்கூடாது. எப்படி கேட்கணுமா, சாஃப்டா மிருதுவா வந்து கேட்கணுமா, அந்த காயாம்பூ மாதிரி அது ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் வாசனையாவும் இருக்குமா, அந்த மாதிரி எங்கள் கண்ணத்தை வருடி என்ன வேணும் குழந்தைகளா கேட்கணுமா. கேட்டுட்டு, ஏன்னா உனக்காகவே உன்னை திருப்பள்ளியிலிருந்து அறையிலிருந்து எழுப்பி கொண்டு வந்து நாங்க இங்க சேர்த்திருக்கோம் இல்லையா, உனக்காக காத்து கொண்டிருக்கோம், உன்னுடைய சிம்ஹாசனத்துல நீ உட்கார்ந்து உன் அழகை பார்க்கணும்னு. சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ அப்படி வந்து உட்கார்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும், இதற்காக வந்திருக்கோம்னு நீதான் கண்டுபிடிக்கணும் கிருஷ்ணா. ஏன்னா நாங்க தத்து பித்துன்னு ஏதாவது கேட்டுடுவோம், அது எங்களுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு நாளைக்கு அது உபயோகமா இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை படைத்தவனும் நீ இல்லவா, அதனால உனக்கு தெரியும் எது நல்லது எப்படி கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்குன்னு உனக்கு தெரியும், நீ ஆராய்ந்து எங்களுள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. எவ்வளவு ஒரு அழகான விஷயத்த எப்படி ஒரு ஓமையோட சொல்லி, நாம பெருமாள்கிட்ட போய் எதுவும் கேட்க கூடாது, பெருமாளே நமக்கு அனைத்தையும் கொடுப்பார் என்பதையும், நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அல்ப சொல்ப விஷயங்களாக இருக்கும் என்பதை கோதை நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா இல்லையா. இருக்கும் பொழுது இதே வழியை தான் நாமும் பின்பற்ற வேண்டும். பெருமாள் முன்னாடி போய் கை கூப்பினாலே போறோம், பெருமாள் மத்ததெல்லாம் தானா பார்த்துப்பாரு நம்மளுக்கு அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட ஐயமே கிடையாது. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அந்யாபதேசமாக இருக்கு. இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமானது நம் தேசிகனை குறிப்பிடும் வகையாக அமைந்துபடினா, மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் என்பது போல, திருமலைக்குள் திருவேங்கடநாதனாக நம் சுவாமி தேசிகன் மண்ணி கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து சீரிய சிங்கமாக கவிதார்க்கிக சிங்கமாக தேசிகனாக பூமியில் அத்தார். கவியா இருக்கட்டும் தர்க்கமாக இருக்கட்டும் இரண்டிலுமே அவர் சீரிய சிங்கமாக திகழ்ந்தார் இல்லையா. வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதடி அப்படின்னு சொல்லும்படியாக இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை எட்டு திக்குகளிலும் பரவும்படியாக திவ்ய யாத்திரை மேற்கொண்டவர் நம் சுவாமி தேசிகன். மூரி நிமிர்ந்து முழங்கி புறம் கவிதார்க்கிக சிம்ஹமாய் இருந்து சிங்கத்தை போல முழங்கினார். அந்த வேதத்திற்கு புறம்பாக பேசும் அனைவரையும் தன்னுடைய வாதத்தால் வென்றார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அவருடைய ஒவ்வொரு கிரந்தங்களும் ஒவ்வொரு ரத்தினங்கள், தமிழ் கிரந்தமாக இருக்கட்டும் சம்ஸ்கிருத கிரந்தமாக இருக்கட்டும் ஒவ்வொரு ரத்தினங்கள் என்று சொல்லும்படியாக மென்மையான பூ போன்ற இனிமையாக உடையது அந்த அந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள். உன் கோயில் நின்றங்களே போந்தருளி என்பது போல, உன் கோயிலான காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி உள்ளோம் அப்படின்னு கோதை நாச்சியார் சொல்லிக்கிறார். நீ உன் சீரிய சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்து யாமாராய்ந்து அருள வேண்டும். நாங்கள் அடுத்த பாசுரத்துல பெருமாளுக்கு பல்லாண்டு பாட போறோம், ஆறு போற்றிகள் பாட போறோம். அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி அப்படின்னு இந்த ஆறு பெரிய ஸ்தோத்திரங்களை எழுதி கொடுங்கோ, நீங்க தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம் சுவாமி தேசிகனை கொண்டாடையில் அமைந்துள்ளது இதனுடைய சுவாபதேசம். இதற்கான பாதுகா சகஸ்ர பாசுரம் அற்புதமான அதி அற்புதமான பாசுரம். என்ன சொல்றானா, இந்த பாசுரத்துல சிங்கத்தை ஒப்பிடுறா இல்லையா நம் கோதை நாச்சியார், அதே சிங்கத்தை கொண்டு நம் தேசிகன் இந்த பாதுகா சகஸ்ர பாசுரத்தில் சாதிக்கிறார். இது பிரதிப்பிரஸ்தான பத்ததியில் உள்ள 18வது பாசுரம். தச கிரீவ ஸ்தம்பே ரமதளன துர்தாந்த ஹிருதயே விஹாரஸ்வா சந்தியாத் விஷதி ரகுசிம்ஹே வனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத சாபேவ பவதி நிராபாதாம் பாதாவனி ந விஜஹௌ கோசலா அப்படிங்கிற இந்த பாசுரத்துல எவ்வளவு ஓமை எவ்வளவு அழகா ஒப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு அனுபவிக்க முடியும். இந்த விஷயம் இந்த பாசுரத்தோட கருத்து சொல்லிடுறேன், அப்புறம் அதை எப்படி ஒப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண் சிங்கம் இருக்கு, ஒரு பெண் சிங்கம் இருக்கு, ஒரு சிங்க குட்டி இருக்கு, ஒரு யானை ஒண்ணு. இதுதான் ஈஸ்வரத்தில் சொல்லப்பட்டுள்ள கதை. என்ன பண்றதான், ஒரு ஆண் சிங்கமானது யானையை வேட்டையாட கிளம்புறது. அப்ப பெண் சிங்கம் என்ன பண்றது, குகையை விட்டு ஆண் சிங்கம் வெளியே வரும்போது அந்த குகையினுடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் ஆண் சிங்கத்தன்னு கிளம்புறது.
அப்படி வாசலுக்கு வந்தோடனே உள்ள அழற கத்தம் சத்தம் கேக்குறது. நம் சிங்கக்குட்டி கத்துறது அம்மா கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கவே அந்த அழுகுரலை கேட்டு பெண் சிங்கம் திரும்பி உள்ள ஓடி வராளாம். ஓடி வந்துட்டு ஆண் சிங்கத்தை வழி அமுச்சு வச்சுடுறாளாம். இதுதான் சொல்லப்பட்ட கருத்து. இதை நம்ம எப்படி ஒப்பிடணும் அப்படின்னா, இங்க ஆண் சிங்கம் யாரு? நம் ராமபிரான். சிங்கம் யாரு? பாதுகா தேவி. குட்டி யாரு? பரதாழ்வான். யானை யாரு? ராவணன். குகைங்கிறது தான் அயோத்தியா. இப்போ என்ன பண்ணிருக்கார் நம் பெருமாள் வந்து சித்திரகூடம் வரைக்கும் வந்துட்டார், கிளம்பி வந்துட்டார். பாதுகா தேவியை தரிச்சுண்டு வந்துட்டார். வந்துட்டு யானை என்கிற அந்த ராவணனை வதற்காக கிளம்பி இருக்கார். அவருடைய ப்ராஜெக்ட் அதுதான். கிளம்பி வரும்போது இப்படி வந்தாரோ இல்லையோ அங்க பரதன் அழ ஆரம்பிச்சுட்டார். அந்த அழுகொருளை கேட்டு உடனே என்ன பண்ணா பெண் சிங்கமானது? அந்த பாதுகா தேவி என்ன பண்ணா? நீங்க போய் உங்க வேலையை பார்த்துட்டு வாங்கோ, நான் இங்க என் குழந்தையோட இருக்கேன், குழந்தையும் நன்னா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தியாவுக்கு வந்துட்டாலாம், திரும்பி வந்துட்டாலாம். என்னுடைய பிரஜைகளையும் பாத்துக்கிறேன், என் குட்டி என்னுடைய பரதாழ்வானையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வரவேதான் பெருமாளாலையும் அந்த யானையை வதம் பண்ண முடிஞ்சது. இங்க பரதனாலும் நல்ல சுமூகமாக அப்பாவை விட்டு, அதாவது பிரிஞ்சு இருந்தாலும் தான் வந்து அம்மா கூட அந்த தெம்போடு அப்பாக்காக காத்துன்னு இருந்தது இல்லையா? இந்த கதை தான் சொல்ல வருது இந்த பாசுரம். பாதுகா தேவி என்ன பண்றாளா, அந்த சிங்க குட்டியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் பரதாழ்வானோடு நாடு திரும்பி மக்களையும் பிரஜைகளையும் பரதாழ்வானையும் காத்தால் அப்படிங்கிறது தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரியவா எல்லாருமே பாருங்களேன், ஒரே கருத்தை தான் திரும்பி திரும்பி அழகா எவ்வளவு ஒரு வேற 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 கோணத்துல நம்மளுக்கு அழகா கொடுக்கறா இல்லையா? நாளைக்கும் ஒரு அருமையான ஒரு பாதுகா சகஸ்ர பாசுரத்தோடு திருப்பாவையை அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.